வெல்கம் டு கிருஷ்ணகிரி சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் கோடை உருண்டை எப்படி டேஸ்டா செய்ய போறோம்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிக்கன் கோடை உருண்டை. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், கொத்துக்கறி, ஒரு பெரிய வெங்காயம் பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பொட்டுக்கடலை 1 கப், ஒரு துண்டு இஞ்சி 7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்க, ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம இந்த சிக்கன் கொத்துக்கறியை சேர்த்துறலாம். இப்போ நாம இத ரெண்டு சுத்து அரைச்சு எடுத்துறலாம் தண்ணி சேர்த்தாம. இப்போ பாருங்க, மிக்ஸில அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து நாம ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த பொட்டுக்கடலை சேர்த்துறலாம். அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துறலாம். அடுத்தது இந்த பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துறலாம். அடுத்தது இந்த பச்சை மிளகாய் சேர்த்துறலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள் சேர்த்துறலாம். அடுத்தது இந்த மிளகாய் தூள் சேர்த்துறலாம். இப்போ நம்ம இது தண்ணி சேர்த்தாம அரைச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அரைச்சு எடுத்தாச்சு. தண்ணி சேர்த்தாம இந்த மாதிரி கெட்டி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனில் இதை சேர்த்துடலாம். அடுத்தது நாம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு பார்த்துக்கோங்க உப்பு. அடுத்தது இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ நாம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ நாம இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். உருண்டையாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்போ பாருங்க, ஒரே மாதிரியான உருண்டை இப்படி பிடிச்சு வச்சுருங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிட்டோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்தாதீங்க, ஏன்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த எண்ணெயை. இப்போ நம்ம எண்ணெயில் இது போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக ரெண்டு சைடும் திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்க, நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சமயத்தில் எடுத்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பரா வந்திருக்குது. இப்போ பாருங்க, சூப்பரா வந்துருச்சு. பாருங்க, சிக்கன் கோலா உருண்டை சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா வந்திருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க கிருஷ்ணகிரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.